அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. எஸ்கே அண்ணா மாதிரி அவர் கூட டிராவல் பண்ணிட்டு அடுத்து அவர் ப்ரொடக்ஷன்லேயே அந்த மாதிரிலாம் விஷயங்கள் ஆசையால விட்டுச்சு. ஒரு காட்டுக்குள்ள போன ஒரு ஒரு எலி மாதிரி தான். அங்கே ஒரு சிங்கம் நிற்குது, இங்கே ஒரு சிங்கம் நிற்குது, இங்கே ஒரு சிங்கம் நிற்குது, இது நடுவில் இந்த எலி இல்லை, அப்படி தான் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு மத்தியில் டாஸ்கே ஒரே டேக்கில் தான் பண்ணோம். நீங்கள் ஒரே டேக்லாம் பண்ணக்கூடாது, ரெண்டு டேக்கில் பண்ணுவோம். தம்பி ஓகே டேக் போகலாமா? டேக் டேக்குனாங்க. நான் ரொம்ப கான்ஃபியூஸாக டேக் டேக் டேக்குன்ட்டேன். சேசன்னு சொல்லிட்டு கண்ணு மூட்டு அப்படியே கடவுளை ஒரு வாட்டி வேண்டிக்கிட்டு டக்குன்னு ஒரு டேக் முடித்தேன். முடித்த உடனே இதாச்சு. ஸோ பாரு சார், கூப்பிட்டாரு. எக்ஸலண்ட், வேறு லெவல் பிரிச்சுட்டா அப்படின்னு சார். சார் சார் யூ ஹாவ் எ சச் எ கிரேட் ஃபியூச்சர் சார். அப்படியே காலில் விழுந்து பெரியாள்ன்றதை நம்ம நினைக்கிறது இல்லை, மற்றவங்க நினைக்கிறது தான். நம்மளே நம்ம நினை நம்ம பெரியாள் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது முட்டாள்தனம். அது மற்றவங்க நம்மளை வந்து சொல்கிறது தான் நான் நம்பினது. அவர்கிட்டையும் சரி, அதோட தனுஷ் சார்கிட்டையும் சரி, நான் பார்க்குற ஒரே நான் வியக்கிற ஒரு விஷயம்னா அதுதான். ஓகே, இப்போ திருச்சிற்றம்பலம் வரலாம். அந்த ஒரு ஃபோன் கால் எப்போ வந்துச்சு? அந்த ஃபோன் கால் சும்மா ப்ராங்க் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து ஜிடிவியில் இருக்கிறவங்களுக்கு 999 பேருக்குமே ப்ராங்க் கால் தான் வரும். சரி, சும்மா விளையாட்டு கால் பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தவொடனே ஹலோ அப்படின்னா, ஹலோனா கங்க்ராட்ஸ் அப்படின்னாங்க. இதுக்கு இது கல்யாணம் தான் ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னா, இல்லை இல்லை நீங்கள் நினச்சது நடந்துருச்சு. நான் என்ன நினச்சேன், அது நல்லா யோசிங்க, நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துருச்சு அப்படின்னா. என்ன சொல்கிறீங்கன்னா தனுஷ் சாரோட நடிக்க போகிறேன். ஆதன் சிம்மனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. எஸ், இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திருச்சிற்றம்பலம் பழத்தோட மச்சான் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ இப்படி தான் இவர் ரிசீவ் பண்ணணும். திருச்சிற்றம்பலம் ஆல்ரெடி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ், அதையும் தாண்டி இவரோட கேரக்டர், இவர் இல்லைன்னா படத்தில் எப்படி ட்விஸ்ட், இவர் தான் முக்கியமான கதாபாத்திரம், இவர் தான் ஒரு ஆணி வீர் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அதையும் தாண்டி எப்பவுமே நம்ம கால் பண்ண உடனே சொல்லி செல்லும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடிய நிறைய நபர்களில் இவரும் டாப் லிஸ்டில் இருக்கார் அப்படின்றத ரொம்ப பெருமையாக சொல்லி வெல்கம் பண்ணலாம். பப்பு ப்ரோ வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ. மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். எப்படி நான் வந்து ஒரு யூடியூப்பில் இருந்துட்டு நான் விஜய் டிவி போனது ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டோ, அதே மாதிரி விஜய் டிவியிலேருந்து இது வந்து எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு படம் ஆசை இருக்கும். அது ஃபஸ்ட்டு படம் நம்ம பிடிச்ச ஒரு தலைவனோட அப்படின்னும் போது எனக்கு இன்னும் அது ஒரு கூடுதல் ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். ஓகே, நான் இது கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம கேட்கல. அண்ட் அங்கே சில மேனரிசம்லாம் வந்து எஸ்கே அவர் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கம்பேர் பண்ணியிருப்பாங்க, உங்கள்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க. நம்ம இன்டர்வியூலையுமே கூட நம்ம அதை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் அப்படியே நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அவரோட ப்ரொடக்ஷனில் சிவகார்த்தி நான் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி விஜய் டெலிவிஷன்லேருந்து ஒருத்தர் படம் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட படமும் முதல் படம், அதுவும் அவர் கூட மூணு படத்தை எங்களுக்கு ஞாபகப்படுத்துது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த டைமிங் தான், அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லி பேசியிருக்காங்களா? உங்களுக்கு அதெல்லாம் தோணியிருக்கா? அதான் சில சில விஷயங்கள் நம்ம வந்து ஆசைப்படலாம், சில விஷயங்கள் நம்ம ஆசையே பட முடியாமல் சில கனவுகள் இருக்கும்ல, அதில் நடந்ததான் எதுவும் அது என்னமோ தெரியல. கடவுளாக பார்த்து எதிர்ச்சியாக அமைச்சதா என்னன்னு தெரியல. எனக்கு ஒரு 4 இயர்ஸ் முன்னாடியே 2-3 படங்கள் நாங்கள் பூஜை போட்டோம், அது வந்து ட்ராப் ஆச்சு. 2 படங்கள் பெரிய படங்களே வந்து ட்ராப் ஆச்சு, பெரிய ஹீரோஸ் படமே ட்ராப் ஆச்சு. அப்போலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ ஃபைனலி இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படமாக வரணும்னு இருந்திருக்கு போல், அதனால அது வந்துருச்சு. ஸோ என்ன தான் இது, இது இப்படி தான், இதுதான் ட்ராக்கா அப்படின்லாம் இல்லை, அது கடவுளாக அமைச்சாரு நடந்துச்சு, அதுதான் சொல்லணும். ஓகே, அதான் அப்போ எஸ்கே அண்ணா மாதிரி அவர் கூட ட்ராவல் பண்ணிட்டு அடுத்து அவர் ப்ரொடக்ஷன்லேயே அந்த மாதிரிலாம் விஷயங்கள் ஆசையால விட்டுச்சு. பட் அதுவே நடக்கல, எல்லாருமே ஆக முடியாது. இல்லை ஒரு 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 விஜய் தான், ஒரு அஜித் தான், ஒரு ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு சிவகார்த்திகேயன் தான், ஒரு சிவகார்த்திகேயன் தான். அதனால நம்ம அந்த ஃபாலோவர் ஆக பிடிக்கும், இன்ஸ்பயர் தான். பட் ஓகே, இது பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இது நடந்துடும் அப்படின்ற எய்ம் ஆசைலாம் இல்லை. நமக்கு தேவை என்ன படம் இருந்தாலுமே அந்த படத்தில் ஒரு ஒரு ரோல், நல்ல ரோல், கரெக்டான ப்ராப்பரான ரோல் பண்ணணுன்ற ஆசை மட்டும்தான். இல்லை அவர்கிட்ட சொன்னீங்களா தனுஷ் அண்ணா டீமே, நானும் விஜய் டெலிவிஷன், அவர் ஜட்ஜ் பண்ணார் அவங்களை பார்த்து? அவர் தெரியுமே, அவர் தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்வியூவில் பேசியிருந்தோம் நினைக்கிறேன். அதை பற்றி நம்மளே பேசியிருப்போம், ஏன்னா நம்ம சாம்பியன்ஸ் அப்போது ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி மீட் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ என்னோடய ஷோ பார்த்துட்டு ஸ்டார் ஃபஸ்ட்டு ஸ்டார் விஷ் பண்ணது வந்து தனுஷ் சார் தான்.
ஸோ அப்படின்னும் போது அப்பவே சொன்ன ஒரு வார்த்தை, கொடுத்த ஒரு வாக்கு தான். அது என்ன டைம்ல கொடுத்தாருன்னு தெரியல. இப்போ பார்த்துட்டு பேசி முடிச்சுட்டு எனக்கு ஏதோ உங்கள்கிட்ட ஒரு ஸ்பார்க் இருக்கு, கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுவோம். அப்போ எனக்கு அதை கேட்டுட்டு அப்படியே ஆசையாக ஹாப்பியாக இருந்துச்சு. பட் ஒரு ஃபோர் இயர்ஸில் நான் வந்து அதை நான் மைண்டில் கண்டிப்பாக எப்படியும் அப்படிச்சுட்டு இது நடக்குமான்ற தாண்டி விட்டாச்சு. அது திடீர்னு அது கடவுளாக பார்த்து ஒரு புஷ் மாதிரி தான், ஒரு மேஜிக் மாதிரி தான் இது நடந்தது. வந்து ரியலி ஸ்பெஷல் மூமெண்ட் இது. ஓகே, இப்போ திருச்சிற்றம்பலம் வரலாம். அந்த ஒரு ஃபோன் கால் எப்போ வந்துச்சு? அந்த ஃபோன் கால் சும்மா ப்ராங்க் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து ஜிடிவியில் இருக்கிறவங்களுக்கு 999 பேருக்குமே ப்ராங்க் கால் தான் வரும். ஸோ அந்த மாதிரியான இன்சிடெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? அந்த ஃபோன் காலில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது? ஒரு 1 இயர் முன்னாடி தான் இது ஃபோன் கால் வந்துச்சு. நான் எப்போ நம்ம தனுசரை நான் முதல்ல பார்த்தேன் இல்லையா, அப்போவே வந்து அங்கே டீமில் இருக்க ஒரு பொண்ணு அவங்க தான் கால் பண்ணி பேசினாங்க. ஸோ அவங்களே தான் கால் பண்ணாங்க. சரி சும்மா விளையாட்டு கால் பண்ணுறாங்க போலன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தோடனே ஹலோ அப்படின்னா, ஹலோன்னா கங்க்ராட்ஸ் அப்படின்னாங்க. இதுக்கு இது கல்யாணம் தான் ஆயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னேன். இல்லை இல்லை, நீங்கள் நினச்சது நடந்துருச்சு. நான் என்ன நினச்சேன், அது நல்லா யோசிங்க, நீங்கள் ஆசைப்பட்டது நடந்துருச்சு அப்படின்னாங்க. என்ன சொல்கிறீங்கன்னா தனுஷ் சாரோட நடிக்க போகிறீங்களா, என்னடா ப்ராங்க் ரிங் பண்ணுறீங்களா பண்ணுறீங்க அவ்வளோ மாதிரி எனக்கு ஒரு மூமெண்ட் வந்துச்சு. அதை தாண்டி கேட்கும் போது அவங்க சொன்னதுனால ஓகே அஃபிஷியலாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரோடு ரோட்டில் நின்றுருந்தேன். ஒரு வளசலாக்கம் ரோட்டில் நின்றுருந்தேன். அப்படியே ஃபோன்லாம் கட் பண்ணிட்டு தொழுவது வலிமை தனுஷ் மாதிரி பாட்டெலாம் அப்படியே நானாக மனசுக்கு நினச்சிட்டு ஒரு மாதிரி ஒரு ஏன்னா அது நடக்குது நடக்கலைன்ற செகண்டரி தான், பட் ஸ்டில் அது அந்த மூமெண்ட்டை நம்ம வந்து என்ஜாய் பண்ணிக்கணும் மாதிரி ஹையில் போனேன். பட் அதை தாண்டி அது 1 வீக் கழிச்சு உண்மையாக பண்ணுறாங்கன்னு ஒன்று சீரியஸ் ஆயிடுச்சு. சோ உண்மையாவா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தான் இது நடந்துச்சு. ஓகே, அண்ட் செட்டுக்கு போகிற அந்த முதல் நாள் அப்போ வரைக்குமே உங்களுக்கு அந்த கான்ஃபிடண்ட் இருந்தது? ஓகே ஃபோன் கால் ஓகே, அதான் ஃபோன் கால் ஓகே. அதாவது அந்த அந்த பூஜைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்டாங்க, அது வரைக்குமே எதுவுமே எனக்கு நிரந்தரமே இல்லை. நான் எதுவுமே இல்லை, படம் ரிலீஸ் ஒரு வாரத்துக்கு மட்டும் வரைக்கும் நிரந்தரமே இல்லை எனக்கு. இன்றைக்கி நான் காலையில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே எல்லா சேவும் இருக்குது, எடிட் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் டே வந்து பூஜை அன்னைக்கு போகும்போது எல்லாருமே பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நான் போயிட்டு அப்படியே நிற்கிறேன், இன்னும் ஒன்றே தனுஷ் சார் கூப்பிட்டு நல்லா பண்ணுங்க சூப்பராக பண்ணுங்க சொன்னேன். அப்படியே எனக்கு அப்படியே சார் சார் நின்றுருந்தேன். ஸோ அதை தாண்டி ஷூட் போனப்பமே வந்து ஃபுல் நர்வஸான மொமெண்ட் தான். ஐயோ இது எப்படி நம்ம இது பண்ண போகிறோம், எடுத்த உடனே இது எப்படி என்ன நடக்கும் என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு நர்வஸ்லேயே தான் முடிஞ்சிச்சு. ஓகே, அதில் இன்னொரு லாங்குவேஜ் கூட நீங்கள் பேசியிருப்பீங்க அந்த ஃபேமிலி வந்து தெலுங்கு அப்படின்னே. ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எல்லாருமே வந்து ஒரு ஹீரோயின் இன்ட்ரோனா அப்படியே காத்துல பூவுகள்லாம் வரும். ஆனா இந்த ஹீரோயின் வந்து எப்படி வருவாங்கன்னா, அதான் ஐயோ ரிவீல் பண்றேனே. ஓகே அதான் நித்யா மேனன் வந்து நாங்க பாக்குறப்போ ஒரு லாங்குவேஜ் நீங்க பேசுறீங்க, அதுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் இருந்ததா? ஆமா, அவங்க திடீர்னு ஃபர்ஸ்ட் தமிழ் கொடுத்தாங்க. தமிழ் கொடுத்தோடனே அதை நான் பைக் பண்ணிட்டேன். ஓகே இதான் பண்ண போறேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். திடீர்னு பார்த்தா அஸ்வின் ஆக்டர் வந்து பாஸ் இது அப்படி தெலுங்குல பண்ணிடலாமா சார் சொல்லிட்டாரு. தெலுங்குல பண்ணிடலாமா, தெலுங்கு எனக்கு தெரியலங்க முதல்ல அப்படின்ன மாதிரி. அதுக்கப்புறம் திரும்பி அதை வந்து தங்கிலீஷில் மாற்றி அதை பைஹார்ட் பண்ணி அது ஏன்னா அது ப்ரொனன்சேஷன் ஒன்று இருக்குது. நான் தெலுங்கே தமிழ் மாதிரி தான் பேசுனேன், தமிழ் எப்படி அந்த ஸ்லாங்கில் பேசுவோம். அதே மாதிரி தெலுங்கு இல்லைங்க, தெலுங்குக்கும் ஸ்லாங் இருக்குது, இப்படி தான் நீங்கள் பேசுறது. அந்த ஸ்லாங்கை எடுத்து அதுக்கு லைட்டாக சின்ன ஒரு ஹோம்ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தேத்த முடிஞ்சிச்சு. ஓகே, நான் இதை மட்டும் ரிவீல் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே படம் பார்த்துட்டாங்க. நித்யா மேனோட பிரதர் அப்படின்னு வரப்போ வருத்தமா இருந்துச்சு அவங்களுக்கு? ஓகே கண்மணி படத்தோட பெரிய ஃபேன், ரொம்ப பெரிய வெறியன் நானு. ஸோ பண்ணும்போது அந்த படம் பார்த்துட்டு நமக்கு ஒரு க்ரஷ் இருக்கும்ல, இந்த மாதிரியே ஒரு பிள்ளைய நம்ம பிடிச்ச லவ் பண்ணோடு. ஸோ அப்படின்னு அதை தாண்டி அது அக்கா அப்படின்னு போகும்போது வருத்தம். ஆனால் அந்த டைம் லைட்டாக சின்ன இது இருந்துச்சு. அப்புறம் அக்கான்ற ஜோன் போனோடனே இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. ரொம்ப ஜாலியாக பேசிட்டு கம்ஃபர்டபுள் ஆனதுனால அது இன்னும் ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கொடுத்துச்சு. அவரு செட்டில் இருக்காரு அப்படின்னு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க நடக்கும்? அவர் ரொம்ப காம், ரொம்ப சாஃப்டாக வந்து உட்காந்துட்டு அதை கேட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த சீன் அப்போ எனக்கு அந்த யாருமே இல்லை என் கூட. லைக் எப்படின்னா மற்ற சீன்லாம் வந்து ஒரு கேங்காக 5 பேர் எல்லாம் உட்காந்துருப்போம், அது ஒரு ரிகர்சல் நடக்கும். இந்த சீனை நான் மட்டும் தான் பேசுகிறேன்றக்காக தனியாக அந்த ஆடை விட்டாங்க. அவங்களாம் நான் 3 பேர் கேஷுவலாக விட்டாங்க. டேக்குன்னு வந்து நெல்லுங்க விட்டாங்க. எப்படின்னா ஓகே இங்கே நிற்க ஒரு 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 காட்டுக்குள்ளே போன ஒரு எலி மாதிரி தான்
அங்கே ஒரு சிங்கம் நிற்குது, இங்கே ஒரு சிங்கம் நிற்குது, இங்கே ஒரு சிங்கம் நிற்குது, இது நடுவில் இந்த எலி இன்னும் அப்படி தான் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு மத்தியில் டாஸ்கே ஒரே டேக்கில் தான் பண்ணணும், நீங்கள் நிறைய டேக்கெலாம் பண்ணக்கூடாது, ரெண்டு டேக்கில் ஒரே டேக்கில் பண்ணணும், ப்ராப்பரான ஸ்லாங்கில் கன்வே பண்ணணும், கரெக்டான எக்ஸ்பிரஷன்ஸோடு வரணும், மெயினான சீக்வன்ஸ் அது கரெக்டாக நீங்கள் டெலிவரி பண்ணணுன்றது இவ்வளோ பொறுப்பு என் மேலே இருக்குது. ஸோ பண்ணும்போது இவங்கெல்லாம் இருக்கும்போது நான் மனசில் நினச்சது எப்படியாவது இதை கரெக்டாக பண்ணிடணும், கரெக்டாக பண்ண ட்ரையாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விட்ட ட்ரை தான் அது. ஸோ அதனால் வந்து எனக்கு என்னென்னா அது வந்து விட்ட அது ஃபஸ்ட்டு டேக் ஃபஸ்ட்டு முடித்த உடனே தான் ஓகே சரி ஓகே கம் கம் அப்படின்னாங்க. ஏன்னா அப்போ நம்ம அந்த டைமில் போயிட்டு நம்ம ஒரு ரீடேக்கோ ரிகர்சலோ பண்ணால் அவங்கெல்லாம் வந்து அது வந்து நல்லாவும் இருக்காது, மரியாதையாகவும் இருக்காது, நம்ம அது கொடுக்குற ரெஸ்பெக்ட் இருக்கிறதுக்காக நான் ரொம்ப கிட்டத்தட்ட 1 week அதுக்கு நான் வந்து சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை, அதில் ரொம்ப எனக்கு நான் வெளியே சிரிச்சுன்னு இருப்பேன் பட் உள்ளுக்குள்ளே அந்த பயம் ஐயோ ஐயோ ஒன்றும் முடியலல்ல சீன் பண்ணணுமே ரொம்ப செம்ம டென்ஷனில் இருந்தால் அது முடிஞ்சதுக்கு அப்புறமே எடுத்தான் ஓகேடா ஓகேடா அப்படின்னு சொல்லி அது இருந்துச்சு எனக்கு. ஓகே பாரதிதாஸ் சார்கிட்ட இருந்த இன்புட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா? அவர் பெருசாக அது இது சீனுக்கு நான் முன்னாடி பண்ணும் போதோ ரிகர்சல் பண்ணும்போது எதுவுமே நாங்கள் பேசிக்கல, எதுவுமே பேசலை. ஸோ வந்து நின்னாங்க தம்பி ஓகே டேக் போகலாமா டேக் டேக்குன்னாங்க, நான் ரொம்ப கான்ஃபிடன்ஸாக டேக் டேக் டேக்குன்ட்டேன் சரி சார்ன்னு சொல்லிட்டு கண்ணு மூட்டு அப்படியே கடவுளை ஒரு வாட்டி வேண்டிக்கிட்டு டக்குன்னு ஒரு டேக் முடித்தேன். முடித்த உடனே இதாச்சு, அப்புறம் க்ளோஸ் போனாங்க, க்ளோஸ் பண்ண டேக்கில் முடிச்சிட்டாங்க. முடித்த உடனே அங்கேருந்து இது நான் 2 minutes இன்டர்வியூ சொன்னேன், நான் நல்லா சொன்னேன் இது நான் இங்கேயும் சொல்கிறேன். ஸோ பாரதி சார் கூப்பிட்டார் கம் சார் எக்ஸலண்ட் வேற லெவல் பிரிச்சுட்டா அப்படின்னா சார் 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 ஐடியா ஓகே யூ ஹாவ் அ சச் எ கிரேட் ஃபியூச்சர் சார் அப்படியே காலில் விழுந்து. ஏன்னா இந்த கோல்டன் வேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம என்ன அந்த ஆஸ்கார் அவார்டு என்ன அவார்டு எதுக்கு எந்த அவார்டுக்கும் இது நிகராக இருக்காது. ஸோ அப்படின்னும் போது எனக்கு இந்த இந்த வார்த்தைன்றது வந்து அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு எனக்கு ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு 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 நம்பிக்கையை எனக்கு கொடுத்து சார். அந்த சீன் முடித்த உடனே எனக்கு வந்து அதாவது எப்படி வந்து ஒரு மாதிரி சொல்ல முடியாத ஒரு ஃபீல், ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தேன். ஸோ டக்குன்னு காலில் விழுந்து காலை விடவே இல்லை சார் தேங்க்யூ சார் சொல்லிடுறேன். அவ்வளோ பேரை பார்த்த ஒருத்தர் லெஜண்ட், அவர் வந்து இந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமே தான் அந்த சீனோட வெயிட்டேஜ் எனக்கு வந்து அது தெரிய வந்து இது அதுக்கப்புறம் டென்ஷன் என்ன இருக்கும்னா இது எப்படி ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்க, ஆடியன்ஸ் கிட்ட எப்படி இது ரீச் ஆகும், ஆடியன்ஸ் எப்படி இது வந்து பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா, ஏன்னா இவனுக்கெல்லாம் போய் இந்த கேரக்டராக அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்ற பயம் தான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு இது வேற லெவலில் பண்ணிட்டான் அப்படிலாம் எனக்கு வேணவே வேணாம், இது ஒருத்தர் கூட இது வந்து நல்ல கேரக்டராச்சு போயும் போய் இவன் மண்டானுன்ற மைண்ட் செட்டில் வரக்கூடாதுன்றது தான் பயம் எனக்கு. இது பொறுப்பு இருந்துச்சு வழிய மற்றபடி எனக்கு ஆசை பிரிச்சிடணும் அப்படிலாம் எனக்கு எதுவுமே எனக்கு மனசில் இல்லை. எனக்கு அதை சேஃப் லைனில் நின்றுணும் என்ன கொடுத்ததை பண்ணிட்டான்ப்பா அது என்ன அதுதான் எனக்கு ஆசை. இங்கே அவர்கிட்ட அவரோட படங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டிங்களா? அந்த மாதிரி டைம் இருந்தது அங்கே ஆ பேசணும், நார்மலாக பேசணும், 16 வயது நிலையை பற்றிலாம் பேசணும். ஸோ வந்து ரெண்டு மூணு பேசும்போது தான் நாங்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லிட்டு அதாவது அது படத்தில் வர மாதிரி தான் அவர் பேசும்போதுலாம் ரொம்ப அது எப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட், அவ்வளோ பெரிய ஆளுங்க, அவங்க ரொம்ப கேஷுவலாக பேசும்போது அப்போ தான் தோணும் இப்போ இருக்கிற சும்மா ஒரு சீரியல் பண்ணுறவங்க சும்மா நார்மலாக இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்கவங்க கூட அவங்க அவ்வளோ ஹெட்வீட்டில் இருப்பாங்க, அப்படியே அவங்களோட உட்காடுறது அவங்களோட ஸ்டைல் அவங்களோட பிஹேவியர்லாம் அப்படி இருக்கும். பட் இவ்வளோ பண்ண லெஜண்டு கூட ரொம்ப காமாக ரொம்ப காம்ஃபுல்லாக அவன் சின்ன பையன் பார்க்காம நிறையா கேள்வி கேட்டேன் அது எப்படி என்ன எப்படி சார் எப்படி சார் எப்படி சார்னு பதில் சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்கெல்லாம் வந்து இப்படி தான் இருப்பாங்க, இதுதான் நான் கற்றுக்கணும். நம்ம சும்மா நான் நம்ம பெரியாள்ன்றதை நம்ம நினைக்கிறது இல்லை, மற்றவங்க நினைக்கிறது தான். நம்மளே நம்ம நம்ம பெரியாள் நினச்சிக்கிட்டோம் அப்படின்னா அது முட்டாள்தனம், அது மற்றவங்க நம்மளை வந்து சொல்கிறது தான் நான் நம்பினது. அவர்கிட்டையும் சரி அதோட தனுஷ் சார்கிட்டையும் சரி நான் பார்க்குற ஒரே நான் வியக்கிற ஒரு விஷயம்னா அதுதான். ஓகே அடுத்து பிரகாஷ்ராஜ் சார், அவர் பார்க்குறப்போ இப்போ எல்லாருக்குமே ச்சே அப்பா நான் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கா, ஏன்னா தொடர்ந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய அப்பாக்கள் படமாக வந்துக்கிட்டு இருக்கு அந்த வரிசையில் எந்த படமும். ஸோ அவரோட அந்த டெடிக்கேஷன் அதெல்லாம் நேரில் பார்க்குறப்போ எப்படி இருந்தது? அவர்கிட்ட என்னன்னா ஒரு ஒரு சீன் வந்து பெருசாலாம் நம்மள மாதிரிலாம் பேப்பர்லாம் பண்ண மாட்டார், வந்து பார்ப்பார் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு வார், மானிட்டர்லாம் அப்படியே அப்படின்னு வார், டேக்குன்னா அப்படியே ஒன்று 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 உள்ளேருந்து ஒரு சிங்கம் ஒன்று வெளியே வரும் பா, அது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு 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 ரொம்ப எமோஷ்னலான மேட்டராக இருக்கட்டும் அழுகிறதா இருக்கட்டும் ஒரு ட்ராஜரி விஷயம் ஒன்று ஆக்ஷனில் ஒன்று வரும், அப்படியே நானும் பார்ப்பேன் எங்கேருந்து இவருக்கு இந்த பவர் வருது இப்படி இது அதுதான். ஏன்னா இவங்க இத்தனை லாங்குவேஜில் இப்படி ஒரு பேன் இண்டியா ஸ்டாராக இருக்காங்க, இத்தனை லாங்குவேஜில் பண்ணுறாங்கன்னா சும்மா இல்லைல்ல, அதுக்கான அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து அவரை நேரில் பார்க்கணும் அப்படியே
அதை பார்த்தேன் எப்படி இவங்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ நமக்குலாம் அது ஒரு ரொம்ப வியப்பு தாண்டி நம்ம அப்போ தான் ஓகே இதுதான் இதுதான் இப்படி தான் அவங்கெல்லாம் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நேரில் பார்க்க ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சது தான் நான் சொல்லுவேன். சரி இப்போ அடுத்து டி அவரை பற்றி தான் பேசணும். ஏன்னா அவங்க ஒரு இடத்துலையுமே சொல்லியிருந்தாங்க அவரை நான் டீன்னு கூப்பிடும் அவரும் என்ன நித்யா மேடம் சொல்லியிருந்தாங்க அவரும் என்ன வந்து என்ன டி இந்த டி போட்டு கூப்பிடுவாங்க அப்படின்னு இப்படி தான் இருந்துச்சா ஆப்செட்லேயுமே. ஸோ அந்த அந்த விளையாட்டாக விஷயங்களாக இருக்கட்டும் ஏன்னா அவ்வளோ சீரியஸான விஷயங்களாக இருந்தாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் நடந்த ஏதாவது விஷயங்கள் தனுஷ் அண்ட் நித்யா மேனன் அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு வாட்டி ஒரு ஒரு டீசரில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள நம்ம தான் நம்மளை ஒரு ஆளாக நினச்சிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு டேலாக் பண்ணுவாங்க அது வந்து நைட் டைமில் வந்து எடுக்கிறாங்க ஒரு ஒரு லொக்கேஷனில் நாங்கள் அட்மாஸ்பியர் இன்ட்ருக்கேன் நானும் இன்னொரு ஒரு பொண்ணு அட்மாஸ்பியர் பொண்ணு பேசியிருந்தோம் எங்களோட கேரக்டர் நாங்கள் பேசியிருக்கோம் அவங்க உட்காந்து சீரியஸான டேலாக்லாம் பேசணும் அப்போ வராங்க செம்ம மலை வந்து உட்கார ஆக்ஷன் பண்ணுறாங்க செம்ம மலை போயிட்டோம் மலைலாம் ஓஞ்சதுக்கப்புறம் வந்து நிற்கிறாங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே ஏதோ நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன் அங்கே ஏதோ அவங்க ஆக்ஷன் ஏதோன்னு சம்மட் ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்க போல் யாரோ ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க பாட்டு பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு எனக்கு அதை பார்க்கும்போது அப்போ அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாங்க அது வந்து டேக் போல் கட்டுன்னு போட்டு அப்போ தான் நான் ஓகே பார்க்குறேன் இவங்க பாரு டேக்லேயும் ஒரே மாதிரி இருக்காங்க கட்டுலேயும் ஒரே மாதிரி இருக்காங்க எப்படி இது. ஸோ ஏன்னா இப்போ வந்து என்ன நித்யா மேன் மேம் ஆகட்டும் தனுஷ் சார் ஆகட்டும் ரெண்டு பேருமே நீங்கள் ஆன்ஸ்க்ரீனில் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு ஷாட்டில் கூட ஒரு இடத்துல கூட ஒரு கண்ணு கூட அவங்கள்ட்ட வந்து சொல்ல முடியாது நடிக்கிறாங்கன்னு அவ்வளோ ஆப்டாக ரொம்ப கேஷுவலாக பண்ணியிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் நான் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா அந்த ஃபன்னுன்றதை தாண்டி ரொம்ப ரொம்ப கேஷுவலாக நம்ம ரொம்ப மெனக்கெட்டுலாம் பண்ண மாட்டாங்க ரொம்ப ரிஸ்க்லாம் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜோயிலாக பட் ஆனால் ஸ்க்ரீனில் பார்த்தா அப்படியே அது பூதாகரமாக வெடிக்கும் அதுதான் பார்த்து அட்மையர் பண்ணிட்டே இருப்பேன் ஃபன் தான் அட்மையர் தான் நான் ரொம்ப பண்ணிகிட்டே இருப்பேன் ரெண்டு பேர்கிட்டையும் ஓகே எல்லாம் உங்களுக்கு ஒரு பேர் இருந்தால் கடைசி வரைக்கும் அவங்கள காட்டவே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருந்துச்சு எனக்கே காட்டுறேன் ஒருவேளை அந்த பார்க்கில் இருந்த பொண்ணோ இல்லை வந்து பார்க் அட்மாஸ்பியர் பொண்ணு கரண்ட்டில் சொல்லிட்டு பேசிக்கிட்டு அவங்க லவ்க்கு முன்னாடி உங்கள் லவ் தான் ஓகே இருந்திருக்கும் ஆமாம் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருக்கலாம் அக்கா நான் பார்த்துட்டு தம்பின்ற மாதிரி அண்ட் டி தனுஷ் அவரை பற்றி பேசணும் அப்படின்னா அவர்கிட்ட அவரை பார்த்து வியந்த விஷயங்கள்னு இருக்கும்ல எல்லாமே அவர் வர்றது நிற்கிறது நடக்கிறது அந்த சீனுக்கு டெடிக்கேட்டாக உட்கார்றது அதுக்கு அவர் பிளான் பண்ணுறது எல்லாமே பா ஷார்ப் செம்ம ஷார்ப் அதெல்லாம் எனக்கு எனக்குலாம் ஒரு கடவுள் ஒரு வரம் கேட்டார்னா என்ன வரணும் அவரோட கூட இருக்க அஸ்டண்டாக கூட நான் போய் நான் கூட போயிடுவேன் அந்த மாதிரி தான் ஏன்னா இஸ் எ லெஜண்ட் இது அவர் ஸ்கூல் ஸ்கூலில் இவர் தான் வாத்தி இவர் தான் மாஸ்டர் இவர் இவர் பாடம் எடுத்தார்னா அந்த ஹிட்டு அந்த மாதிரி தான் அப்படி தான் நான் பார்ப்பேன். ஸோ அவர் வந்து நான் வந்து வெளியிருந்து பார்த்ததை விட கூட இருந்த ஒரு 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 சில நாட்கள் வந்து 20 நாட்கள் வந்து எனக்கு வந்து அது ஒரு ஒரு பெரிய பிளஸ் மூமெண்ட் தான். அவர் அந்த சீனுக்கு எடுக்கிற மெனக்கெடில் ஆகட்டும் நார்மலாக வந்து நிற்கிற சீனாக இருக்கட்டும் அவர் வந்து பண்ணி கம்பேர் வந்து நான் வந்து பார்க்க சீக்கிரம் இது ஏன் இப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்களா இப்படி தான் நீ பார்ப்ப பார்க்க மாட்டேல நார்மலாக பாரு. ஸோ நம்ம நினைப்போம் நார்மலாக நிற்கிற சீன் நினைப்போம் ஆனால் அது நார்மலாக நிற்கிற சீனில் அதையும் மெனக்கெட்டு பண்ணுறாருல அதுதான். ஸோ சின்ன சின்ன டெடிக்கேஷன்னா பெருசு தான் பண்ணணும்னு இல்லை ஸோ நான் டீனோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டி ஃபார் டெடிக்கேஷன் அதுதான் அவரோட மொத்த உருவமே. ஸோ அந்த அந்த ஒரு சீனுக்கு அந்த ஒரு ஒரு ஒர்க் காமிக்கிற டிசிப்ளின் ஆகட்டும் அதுக்கான டெடிக்கேஷன் வந்து அவ்வளோ ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அந்த ஷார்ட்டுன்னு வந்துட்டார்னா அந்த ஷார்ட்டை முடிகிற வரைக்கும் சிரிக்க மாட்டார் அதை ப்ராப்பராக பண்ணி ஆகணும் அந்த சீன் ஒழுங்காக வரணும் அதை பார்ப்பார் இது பார்த்துட்டு ஓகே இதில் இன்னொரு வாட்டி போகலாம். ஸோ நம்மலாம் ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம் அவரெலாம் பக்காவாக ஏன்னா அதனால தான் அவர் வந்து இவ்வளோ ஒரு ஒரு பேன் வேர்ல்ட் சூப்பர் ஸ்டாராக இருக்கார்னா அது காரணமே அதுதான் விஷயம். ஸோ அந்த டெடிக்கேஷன் தான் நம்ம கற்றுக்கணும். ஸோ நான்லாம் ஆசை அதுதான் எனக்குலாம் விட்டால் அவர் கூடவே நான் இருந்துருவேன் ஏன்னா அவர் கூட ஒரு வருஷம் இருந்தாலே போதும் அப்படியா ஏதோ ஒன்று கதக்கா பதக்கா நடிகராயிரும் அது அந்த சாப்பாட்டில் மிச்சம் ஒரு அரிசி இருந்தாலே போதும் சாப்பிட்டு வயிறு போச்சு அந்த மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி தான் விஷயம் நாங்களாம் பார்க்கணும் நாங்களும் நீங்களாவது கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க ப்ரோ எங்களுக்குலாம் அப்படியே கிட்ட நின்று பார்த்தாலே போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதையும் தாண்டி அவரோட ஃபிட்னஸ் கேட்டிருக்கீங்களா நீங்க அந்த சீக்ரெட்லாம் கேட்டிங்களா? ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு போன வாட்டி ரொம்ப லீனா இருந்தீங்க நீங்களுமே இப்ப கரெக்டா கம்பேர் பண்ணா அந்த கேரக்டர்ல அப்படிதான் இருக்கு. என்ன ஃபிட்னஸ் ப்ரோ அவர் என்ன சீக்ரெட்? அவர் வந்து நானும் சாப்பிட மாட்டாரு நான் எல்லாருக்கும் தெரியல நானும் சாப்பிட மாட்டாரு வெஜிடேரியன் இஸ் நாட் எ வெஜிடேரியன் இஸ் நாட் எ நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் இல்லை எகிடேரியன் எகிடேரியனா எக் மட்டும் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அவர்கிட்ட நான் கேட்பேன் என்ன சாப்பிடுவாருன்னா அவருக்கு வந்து பிடிச்ச ஃபுட்டே வந்து வத்தக்குழம்பு வத்தக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் இன்னொரு பிடிச்ச ஃபுட்னா எக் பிரியாணி எக் பிரியாணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ டெய்லி அவர் சாப்பிடும் போது அவரோட ஃபுட்டில் வந்து ஒரு எக் இருக்கு. இதெல்லாம் நான் வந்து ப்ரொடக்ஷனில் வருவாங்களே இல்லாட்டி கேட்பேன் அவர் என்ன சாப்பிடுவார் என்ன பிடிக்கும் அவருக்கு நான் அங்கே அங்கே இருக்க எல்லாம் சொல்கிறது தான் இது. ஸோ அவரோட சாப்பாடு வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்ஸ் தான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி அவர் எப்படின்னா ஒரு ஒரு பிரியர் சாப்பாடு பிரியர் மாதிரி அவர் வந்து அவ்வளோ சாப்பிடுவார் நம்ம எல்லாம் தெரியும். பட் அவர் நல்லா சாப்பிடுனால ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி அங்கேயே வந்து இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு நாங்கள் ஷூட் போயிருந்தோம் அங்கேயே ஸ்டவ் போட்டு அங்கேயே ஆப்போம் வடை அதெல்லாம் அங்கேயே சுட்டு
அங்கே வந்து அங்கே அவங்களோட அஸ்டன்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து சப்ளைலாம் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ ஃபுட்டு வந்து அவருக்கு வந்து குறையே இருக்காது. அவருக்கு கேரனுக்குள்ளே போயிட்டோன்னா 10 பேர் உட்காந்து ஒன்றா தான் சாப்பிடுவாங்க, ஒன்றா அப்படியே சாப்பாடு பரிமாறுவாங்க, ஒன்றா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த சாப்பாடில் மட்டும் அஞ்சனே இல்லாமல் அவ்வளோ உடம்பு ஏற மாட்டி அப்படிலாம் கேட்டிங்களா? ப்ராப்பர் ஃபுட், ப்ராப்பர் ஒர்க் அவுட், ஒர்க் அவுட்லாம் பண்ணி பார்த்தீங்களா? சாப்பாடுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க, அதுதான் விஷயம். இன்னும் ஆக்டிவாக வச்சுப்பார் அவர். நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டு தூங்குறது, ரொம்ப சோம்பேறியா இருக்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு சாப்பிட்டு ஒர்க். ஸோ அதனால வந்து இஸ் லுக்கிங் சேம். இந்த விஷயமும் நான் பர்சனலாக கேட்குறேன், அந்த ருத்ராட்சம் போட்டிருக்காரு, அது ஒன்று அந்த ஒரு மாலை மாதிரி ஒரு ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க, அதோட சீக்ரெட்டும் கேட்டிங்களா? இல்லை கேட்கலையே அப்படின்னு? அதை கேட்கலையே பாஸ் நெக்ஸ்ட் டைம். எப்பயுமே அது வந்து கழுத்துட்டு இருக்கும், அது அப்படியே எப்பயுமே அவர் போட்டிருப்பாங்க. ஏதாவது முக்கியமான ஷார்ட்ஸ்னா மட்டும்தான் அது மேலே கழுட்டுவாங்க, மற்றபடி ஃபுல்லாக எப்பயுமே இருக்கும். அவன் பார்த்துருப்பாமே, நம்ம இங்கிலீஷ் படத்தில் இந்த கிரே மேன் ப்ரொமோஷன் வெளிநாடு போனால் கூட அதுதான் போட்டு அது ஒன்று இருக்கும். அது அதுதான் விஷயம், அதுதான் அவரோட மெயின். அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுட்ட விஷயம் இஸ் ரொம்ப டிவோட்டி. மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அவங்களோட கோயிலுக்கு போயிடுவாங்க, அவங்களோட பிடிச்ச கோயிலுக்கு வந்து போயிடுவாங்க. ஓகே, அதையும் தாண்டி தனுஷ் சார் அப்படின்றனால இதை நான் கேட்குறேன். ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து ஒரு சில பல படங்களுக்கு முன்னாடி பப்ஜிலாம் நாங்கள் விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஐயா சுரன் டைமில் கூட பயங்கர அடிக்டாக இருந்தாங்க. இப்போ இந்த படத்தில் ஆஃப் ஸ்க்ரீனில் என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் பண்ணாங்க, விளையாட்டுகள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? அவருக்கு ஒரு டீம் இருக்காங்க, அவரு நம்ம கென் இருக்காங்கல்ல, நம்ம கென்னு இன்னொரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க, அந்த பசங்க அவங்க தான் கேங். ஸோ அவங்க வந்து அவங்க எல்லாமே கேம், நான் பப்ஜி விளாட மாட்டேன். ஸோ இப்பயும் சொல்லுவாங்க, சாரோட நான் பப்ஜி விளாட எனக்குலாம் ஆசையாக இருக்கும், இதுக்குன்னே பப்ஜி கற்றுக்கலாமா அப்படிலாம் இருக்கும். பட் ஸ்டில் அவங்க தான் வந்து பார்ட்னர்ஸ், அவங்க தான் வந்து எப்பயுமே கூடவே இருப்பாங்க. எனக்கு ஆசையாக இருக்கும், நானும் கூட இருக்கணும் அப்படிலாம் இருக்கும் எனக்கு. பட் தாண்டி அது வந்து கென்னுக்கிட்ட ஒரு வாட்டி நான் கேட்டேன், என்ன கென் எப்பயுமே கூட, இப்படியே கேட்டேன் கென்னுக்கிட்ட, என்ன கென் கூடையே இருக்கியே, இப்படியே இருக்கியே, நீங்களாம் செம்ம லக்கில் இப்படியே பார்த்தான் அண்ணா போங்கண்ணே அப்படின்னா. ஏன்டா அப்படின்னதுக்கு, நான் அசுரன் பண்ணல. ஆமாம், இப்போ அண்ணன் உங்கள்ட்ட சார் உங்கள்கிட்ட பேசுகிறாரா? ம், பேசுகிறாரா? நடித்தா நைஸ்லாம் சொல்கிறாருல, நல்லா இருக்குமா சொல்கிறாருல? ஆ, ஆமாண்டா. சாப்பிட்டேலாம் கேட்குறாருல, நல்லா பேசுகிறாருல? ஆ, ஆமாண்டா. நான் அசுரன் பண்ணும்போது 1 மந்த் என்கிட்ட பேசவே மாட்டாருண்ணே, வாயே பேச மாட்டாருண்ணே, அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சேன். அப்போ சொன்னேன், ஓகேடா, ஐ எம் பிளெஸ்டு நவ் அப்படின்னு. ஸோ அதனால் எனக்கு தேவை இதுதான், எனக்கு அதை அதை நான் கென்ட்டில் கேட்பேன். எனக்கு என்ன, எனக்கு ஆசைனா அவரோட இருக்கணும், அவர் எப்படி அந்த லைஃப் ஸ்டைலில், எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ லெஜண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரியல் லைஃப் எப்படி இருக்குன்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் அது இருக்கும்ல. எனக்கும் அதுதான், எனக்கு ஒரு டைமில் என்ன சாப்பிடுவார், எப்படி விளையாடுவார், எப்படி தன் ஆக்டிவாக வச்சுப்பார், எப்படி பாசிட்டிவாக வச்சுப்பார்ன்ற மாதிரி ஆசை இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் கேட்டே இருப்பேன் நான். அவர் இந்த நோட் பண்ணுற விஷயங்கள்னு ஒன்று இருக்கு, ரொம்ப டீட்டெயில்டாக நோட் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லணும்னா, இந்த எபிசோடில் நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் அந்த அப்டேட்டில் இருக்காரா சார்? ஐயோ, அவர் வந்து அந்த கேபிஒய் சாம்பியன்ஸோட பெரிய பெரிய ஃபேன், ஒன்னோட பெரிய ஃபேன், அந்த பழைய எபிசோட்ஸ் நாங்கள் பண்ணதோட பெரிய பெரிய ஃபேன். நாங்கள் ஒரு இடத்துலலாம் வந்து நான் ஏதோ சிரிச்சிருப்பேன் போல், கரெக்டாக நோட் பண்ணி அப்போவே சொன்னார் என்கிட்ட, இந்த இடத்துல ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க நீங்கள் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி கலாய்க்கும் போது எடுத்துக்கிறது நல்லா இருந்துச்சு. அது சொல்லும்போது எனக்கு அப்படியே எப்படி இது முடியுது, ஏன்னா நம்மளாம் நம்ம அந்த லெவலில் இருந்தால் கண்டிப்பாக அதை நம்ம பண்ண மாட்டோம். நம்ம வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தோம் அப்படின்னோம்னா இதெல்லாம் நம்ம ஓகே கண்டுக்கணுமா சொல்லணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பீப்புள் டு பீப்புள் இப்போவே நமக்கு இந்த ஈகோலாக இருக்கும், ஒருத்தரை பார்த்த உடனே வந்து நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம், அவங்களும் ஹாய் சொன்னக்கப்புறம் தான் சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம இப்போ சின்ன உலகத்தில் இவ்வளோ ஈகோவோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அது காரணம் இதுதான், இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு குழந்த மனசுனால தான் அவங்க அப்படி இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க அவங்களை கூப்பிட்டு சொல்லி உட்கார வச்சு எங்கள்கிட்ட சொல்லும் அப்போல்லாம் சொல்லிட்டே இருக்கும். அப்போலாம் வந்து சொல்லும் போது எனக்கு ராமர் பிடிக்கும்னு சொல்லுங்கள், எனக்கு வந்து வடிவேல் பாலாஜி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு ஸ்கூல் குழந்தைங்க சுட்டி டிவி பார்த்துட்டு சொல்லுவாங்கல்ல, டோரா புஜ்ஜி உள்ள இருந்துச்சு அப்படி அந்த மாதிரி சொன்னார். அப்போ தான் ஓகே இவ்வளோ 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 எளிமையாக இருக்காங்களான்ற எனக்கு அது புரிய வந்துச்சு. ஓகே, இதில் எல்லா பாடல்களும் பயங்கர ஹிட்டு, டிஎன்ஏ மறுபடியும் சேர்ந்துருக்காங்க அப்படின்றப்போ, ஆனால் இது ஒரு பாடல்களில் நம்ம இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்களா? வருத்தப்பட்டேன், ஆனால் ஒரு சீனில் வந்தே தூக்கிட்டாங்க. ஆமாம் ஆமாம், ஒரு தூக்கிக்காய போடுற இடத்துல இருப்பாங்க, நான் கிராஸ் பண்ணி போவேன், அது கட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் கேரம் போர்டு இடத்துல விளையாடுவோம். ஓகே, ஒரு பக்கம் மனசுக்குள்ளே வருத்தமாக இருந்துச்சு. நல்ல வேலை அந்த கொஸ்டின் நான் மறந்துட்டேன் ப்ரோ, நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க. இந்த டெலிட்டட் சீன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, எவ்வளோ சீனை வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், எங்களுக்கு தெரியாத சீன் நிறைய இல்லை, முக்காவாசி எடுத்தது எல்லாமே வந்துருச்சு. சும்மா மாண்டேஜில் 2-3 சீன் சும்மா தியேட்டரில் உட்காரது இந்த மாதிரி கேரம் அப்படி தான் இருக்கு. லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் அப்போது ஒரு சீன், கிளைமேக்ஸ்னால் ப்ரீ முடிஞ்சிட்டு கிளைமேக்ஸ்லாம் முடிச்சுட்டு அந்த மாண்டேஜ் அப்போது நானும் பர்ற சார் ஒரு 2-3 ரிலாக்ஸ் பேசுவோம், அதை கட் பண்ணிட்டாங்க. அது ஆசையாக இருந்து கட் பண்ணிட்டேன்.
ஓகே. அண்ட் பாரதிராஜ் சாரை பற்றி அவரோட வாய்ஸ் நீங்கள் பேசி அமிச்சிட்டீங்க. பிரகாஷ் ராஜ் சார் வாய்ஸும், ஏன்னா தனுஷ் சார் கேட்பாரா, நீங்கள் மிமிக்ரி பண்ணுற விஷயங்களும் அவர் நோட் பண்ணியிருப்பாங்க, அவர் முன்னாடிலாம் பேசி காமிச்சிருக்கீங்களா? நீ கூப்பிடுவாரு கண்டிப்பாக, சக்ஸஸ் மீட்டில் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ எங்களுக்காக பிரகாஷ் ராஜ் சார் வாய்ஸ் ஏதாவது ஒரு டைலாக் அங்கே நடந்த விஷயங்கள் சொல்லும். தப்பு 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 சொல்லும் தப்பு. இது முத்துப்பாண்டி கோட்டடி கோட்டை, இங்கே உள்ள போக முடியுமா? அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம், திருச்சிற்றம்பல செட்ல யார சொல்லலாம், மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறது பேசிக்கிட்டே இருக்கிறதா யாரு? நான் நிறைய ஏடிஸ் பசங்கிட்ட தான் பேசுவேன் நான், அதனால செட்டில் ஏன்னா குறிப்பிட்ட கேரக்டர்ஸே ரொம்ப சின்னது தானே, மொத்தமே ஒரு நாலு அஞ்சு பேர் தான் இருக்காங்க. அதனால எனக்கு வந்து இல்லை, இப்போ நித்யாமேனன் அவங்கள சொல்லலாம், தனுஷ் சாராக இருக்கட்டும், டிரெக்டர் சாராக இருக்கட்டும், சொல்ல பேசவே மாட்டேன், பாரதிராஜ் சாராக இருக்கட்டும், பிரகாஷ் சார் ஏன்னா ரிங் டோன் பேசிகிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஆர்டிஸ்ட் நித்யாமேனன் மேம் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நித்யாமேனன் ஆமாம் ஸோ ஃபன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம் ஓகே. சைலண்ட் மோட் சைலண்ட் மூடா தனுஷ் சார் இஞ்சி சைலண்டாக சார் இருந்தார் ப்ரோ. அது வந்து சீனு ஷார்ட்னா சைலண்டாக தான் இருப்பார். ஆ, அந்த ஷார்ட்டப்போ நீங்கள் சிரித்து பேசிட்டு இருக்கக்கூடாது, அது பொறுப்பாக ஷார்ட்னா ஷார்ட் முடிச்சாகணும். அந்த டைமில் சிரிச்சிட்டு காமெடி பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. அது அப்போ தான், அப்போ தான் அவர் அவர் சைலண்டாக இருக்கும்போது தான் செட்டு அவ்வளோ சைலண்டாக இருக்கும். இது ஒரு சீன் ஒரு இம்பார்ட்டண்டாக பண்ணணும் அப்படின்னா செட்டே பின் ஆஃப் சைலன்ஸில் இருக்கும், அப்படி சைலண்ட்டாக நோட் பண்ணிட்டு இருப்பார். பா நார்மல் மோட் எப்பவுமே காமா, எப் நான் எப்படி இருக்காரோ அப்படி தான் இருப்பார் ஒரு கேரக்டர். பிரகாஷ் சார் சார் நார்மலாக சலோ வாங்க சாப்பிட்டுங்களா அப்படியே தான் பேசிட்டு இருப்பாங்க. வைப்ரேட் மோட் திடீர்னு அதிர்ச்சி அவர் அந்த மாதிரியான விஷயங்கள். திடீர் அதிர்ச்சியா யார்? திடீர் அதிர்ச்சி திடீர் அதிர்ச்சி எங்கள் அம்மா கேரக்டர். நேர்ல பாத்தீங்க அந்த ஸ்பீச் வந்து நாங்க டிவில கேக்குறப்ப பயங்கரமா எங்களுக்கு எல்லாம் அப்படியே பூஸ்ட் அப்பா ஒரு எனர்ஜியா இருந்துச்சு. நேரில் பார்த்தீங்க அந்த ஸ்பீச்சை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? நானும் ஃபேன் பாய் மூமெண்ட் அப்படியே உட்காந்து தலைவா இப்படிலாம் சாயலாக உட்காரல, அப்படியே தலைவா 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 ஐயோ ஐயோ அப்படியே அப்படியே ஆடிட்டே இருந்தேன் நான். ஸோ ஏன்னா அவரோட ஸ்பீச்செலாம் நான் வந்து போட்டு 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 யூடியூப்ல பார்க்குற ஆளுவோ நான், நான் அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் ஆகிறக்காக நான் வந்து எனக்கு எனக்குலாம் நான் பிரேக் டவுன் ஆகிறோம், எனக்குலாம் நான் வீக் ஆகிறோம், அப்போல்லாம் நான் வந்து இதெல்லாம் போட்டு போட்டு கேட்குற ஒரு மனுஷன் நான். ஸோ அதை வந்து நான் நேரில் என் தலைவர் வந்து என் நேரில் பேசுகிறாரு, என் படத்தில் பேசுகிறாரு வந்து எனக்கு என்னென்னா அது ஒரு 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 பெருமை ஆசை தாண்டி. அவரோட பேசின எல்லா வேர்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேர்ட்ஸாக இருக்கும், எல்லாமே கொடுத்த வேர்ட்ஸ். அப்பா அம்மா வந்து அப்பா அம்மாவை மதிக்கணுன்றது, ஸோ மாசுன்னா வந்து அதுதான் அடிக்கிறது, ஹை ஸ்பீடில் போகிறது மாசு இல்லை, நல்ல ஒரு லைஃப்பை லீட் பண்ணாலே மாசுன மாதிரி அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்ததாக இருக்கட்டும். ஸோ அதை எப்பயுமே சொல்கிற ஒரு வழக்கமும் டெலக் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்றது. ஸோ இதெல்லாமே வந்து அவரோட பேசுறது எல்லாமே நேரில் பார்க்கும்போது அப்படியே நான் அப்படியே இப்படி ஆகிட்டேன், டேன் ஆகிட்டேன். ஸோ இட் வாஸ் ஜெட் மூமெண்ட். ஓகே, அதையும் தாண்டி அவங்களோட பசங்க அங்கேயும் வந்திருந்தாங்க, செட்டில் வந்திருந்தாங்களா? அவங்கள செட்டில் பார்க்க முடிஞ்சுதா? பார்த்தோம். அவங்ககிட்டலாம் பேசுனீங்களா? ஆ பேசணும் பேசணும். ஓகே, நான் பேசினேன் சின்ன பையன் அவர்கிட்ட தான் நான் பேசினேன். ஹை ப்ரோ, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க ப்ரோ? நான் வந்து கிளாஸ் படிக்க சொன்னேன், அப்போ சொன்னாப்பில் கிளாஸ் படிக்கிறேன் ப்ரோ, என்ன சாப்பிட்டீங்க எனக்கு சமோட்டா ஹேட் ப்ரோ. ரொம்ப இப்போ வந்து ஒரு ஸ்டார்ஸோட பசங்க அப்படிலாம் எதுவுமே இருக்காங்க, ரொம்ப கேஷுவல் ரொம்ப நார்மலாக அவங்க ஷூட் பார்க்க வருவாங்க, நான் பேசுவேன் ரொம்ப, அவங்களும் ஃபோனில் கேம் விளாடுவாங்க. ஓகே, ஆனால் பெரியவர் அப்படியே தனுஷ் சார் உரிச்சு சைலண்டாக சைலண்ட் ஹை ப்ரோ ஹை அடுத்தது இல்லை அதான் டைம் கிடைக்கல, பட் ஸ்டில் கிடைச்சது கொஞ்சம் விஷயங்கள். சோ திருச்சிற்றம்பலம் செகண்ட் பார்ட் வருமா அப்படின்றது நான் டைரக்டர் தான் கேட்கணும். இருந்தாலும் தனுஷ் சாரோட அடுத்த ப்ராஜெக்ட்ல இருப்பீங்களா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம்? அவரோட அவரு விஷயங்கள் என்னெல்லாம் ஷேர் பண்ணார் உங்ககிட்ட தனுஷ் சார்? இது வரைக்கும் அதை பத்தி எதுவுமே சொல்ல, இதை பார்த்துட்டு குட் ஆல் தி பெஸ்ட்
நிறையா நீ பாப்ப இன்னும் நிறையா பண்ணுவேன் அதெல்லாம் சொன்னார். தேங்க்யூ தேங்க்யூ. அனிருத் ப்ரோவும் எனக்கு வந்து செம பாசிட்டிவ் ஒர்க் கொடுத்தாரு. ப்ரோ யூ ஜஸ்ட் ராக் திஸ் பர்ஃபார்மன்ஸ். அதுவும் கிளைமாக்ஸ் யூ வாஸ் பிளாஸ்ட் இட் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே ப்ரோ ப்ரோ அப்படி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ ஓம் பிரகாஷ் கேமராமேன் சார் அவரும் சரி, டே ப்ரோ எனக்கு வந்து தம்பி நான் நான் டிஎல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து இதில் சவுண்ட் எஃபெக்டோடு பார்க்கும்போது நின்றுச்சிடா அந்த சீன் சூப்பராக இருந்துச்சு சொல்லி. ஸோ அங்கே இருக்கிற எல்லாருமே ஆல்மோஸ்ட் த லெஜெண்ட்ஸ். ஸோ அவங்க நமக்கு வந்து ஒரு கமெண்ட் கொடுக்கறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு 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 பாக்கியமான நினச்சேன். ஸோ அதனால் வாட் நெக்ஸ்ட்டு நான் தாண்டவே இல்லை. ஃபஸ்ட்டு இதை நான் வந்து அடாப்ட் பண்ணிக்கணும்னு இருந்தேன். ஸோ அதனால் நான் அவங்கள்ட்ட வந்து நான் என்ன பண்ண போகிறேன் நான் எதுவுமே எதிர்பார்க்கவும் இல்லை, எது தெரியல, காட் ஓன்லி நோஸ். ஆனால் கடைசியாக ஒரு குவெஸ்டினோட நான் இந்த அழகான இன்டர்வியூ முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க டி டா அப்படின்ற மாதிரி ஜாலியாக பேசிப்பாங்க, டி டி அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் அவரை டேன்னு கூப்பிட்ருக்கீங்க, அந்த சீன் வரப்போ ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? லிட்டரலாக தியேட்டரில் வந்து அப்படியே அப்படிதான் இருந்தேன். அப்படியே அந்த அந்த சீன் அப்போ பின் ட்ராப் சைலன்ஸ். அப்படியே தியேட்டர் அப்படியே எட்டினா அந்த பாலுகளை உட்காந்துருந்தேன். அப்படியே எட்டி எவனா இதாக பண்ணிடுவோம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே எட்டி பார்த்து கரெக்டாக அதை முடியும் போது கிளாத் தொட்டின உடனே ஓகே தப்பிச்சிட்டோம் தப்பிச்சு. ஏன்னா நானே வெறியன் தான் அவருக்கு வந்து, நான் சசிகா தானே வெறியன் தான். இப்போ அந்த இடத்துல வேறு ஏதாவது பேசினா கூட எனக்கு லேட்டராக கோவம் வந்திருக்கும். பட் ஆனால் என்ன என்ன ஒரு ஒரு பாசிட்டிவான நோட்ஸ்லாம் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு, ஃபோன் கால்ஸில் வந்துச்சு அப்படின்னா, அவரை நீங்கள் ரியலைஸ் பண்ண வைக்கிறதே நீங்கள் தான், அவரை வந்து டேர்ன் ஆஃப் பாயிண்ட் பண்ணுறதே நீங்கள் தான், அவர் லவ்வை வந்து நீங்கள் உணர்த்துறதே நீங்கள் தான். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக போயிருந்ததுனால நான் தப்பிச்சேன். அந்த இடத்துல மட்டும் ஏதாவது கொஞ்சம் ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விளைவுகள் தாங்கிருக்க முடியாது. பட் தேங்க் காட் அப்படி எதுவுமே ஆகலை. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசுகிறப்போ டேன்ற வார்த்தை எனக்குலாம் சார்லாம் வந்துருச்சு அப்படியே பார்த்தார் அப்படின்னு. பட் தாண்டி அவர் சொன்னார் என்ன சொல்லார்னா, ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ என்ன படிக்கிறீங்களோ என்ன படிக்கிறியோ அதுதான் நீ சொல்லுவோம் அப்படின்ட்டார். அவர் சொல்கிற இன்ட்டு அப்படி தான் இருக்கும், நீ அப்படியே உட்காந்து படிச்சா காமிக்க மாட்டார். இதில் என்ன இருக்கோ அதுதான் வரணும், அதுதான் அதிலே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா போயிட்டோம்னா மாட்டிப்போம், அது சொல்லிட்டு போயிடுவார். இதில் என்ன இருக்கோ அதுவே எனஃப் அப்படின்றார். அவ்வளோ அதுக்குள்ள எக்ஸ்ட்ரா நீங்கள் போடக்கூடாது, எக்ஸ்ட்ரா சேர்க்குற டைலாக், எக்ஸ்ட்ரா உங்களோட கிரியேட்டிவிட்டி எதுவுமே வேணாம், எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் இருக்கு. ஆனால் அதுதான் ஒர்க் அவுட்டே ஆகும் ஆக்சுவலி. அது பண்ணால் தான் ஒர்க் அவுட், அது அது பண்ணதுனால தான் ஒர்க் அவுட்டே ஆகுது. இப்போ இப்போ அந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு ஒரு பத்து பேர் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா முழுக்க முழுக்க காரணம் தனுஷர் மட்டும்தான். அவர் பண்ணது அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணதுனால மட்டும்தான். மேபி நான் பண்ணியிருந்தனாலும் நான் எஸ்டிக் பண்ணியிருந்தனாலும் கண்டிப்பாக அது எப்படியோ போயிருக்கும். பட் இட்ஸ் ஒன் அண்ட் ஒன்லி தலைவர் அவர் தான், தனுஷ் சார்னால மட்டும்தான் ஹேப்பன். சூப்பர். இனிமேட்டு சோகமானால் நாங்களும் ரெண்டு பேர் எடுத்துகிட்டு மொட்டை மாடிக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ நீயா தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, ரொம்ப அழகான ஒரு தருணம், ஒரு பெரிய ஒரு படைப்பு, அதில் உங்களோட பங்கு அப்படின்றப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சுருக்காரு, இங்கே ரிவீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆஃப் ஸ்க்ரீன்லேயே சொல்லிட்டாரலாம் கெட்டுறாரா அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கும் எங்களோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. டியோடையும் தொடரணும், அவரோடையும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் தொடரணும். வாய் முகூர்த்தம் பழகிட்டோம். அண்ட் எல்லாருமே பார்த்த ஒரு விஷயம், நான் இதை குவஸ்டினாக கூட கேட்கலாம், ஆனால் அப்படி கேட்கக்கூடாது அப்படின்றதான் எங்களோட விஷயம். ஏன்னா வந்து டிவிலேருந்து வந்திருக்காரு, ஸோ அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க ஆடியன்ஸ், ஒரு எமோஷனலான ஒரு கண்டென்ட்லாம் பேசியிருக்காரு, நெகட்டிவ் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே காலையிலேருந்து பாசிட்டிவ் மட்டுமே எல்லா இடத்துலையும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ பப்புவை எல்லாரும் எப்படி நாங்கள் டிவியில் ஏற்றுக்கிட்டோமோ அதே மாதிரிலாம் ஆன்ஸ்க்ரீனில் அது வெளித்திரையிலையும் ஏற்றுக்கிட்டோம். கண்டிப்பாக இது தொடரணும். உங்களோட ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது ஷேர் பண்ணணும்னு தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. பிக் வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கால் தான் சொல்லிக்கிறேன், ஏன்னா உங்களோட இன்டர்வியூ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இன்டர்வியூவாக நான் வந்தேன், ஃபஸ்ட்டு கெஸ்ட்டாக நான் வந்தேன். எஸ். ஸோ எனக்கு அந்த பெருமையும் எனக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஏன்னா நான் இந்த இடத்துல இந்த இடத்துல நான் வந்திருக்கேன், அதனால் வந்து எனக்கு அதோட வழி எனக்கு தெரியும். ஸோ அது அதோட என்ன விஷயம் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் சொல்லிட்டே இருப்பீங்க அப்பப்போ, ப்ரோ நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் ஃபஸ்ட் இன்டர்வியூ நீங்கள் கொடுத்துருக்கீங்க ப்ரோ, மறக்க மாட்டேன்னு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், உங்களோட இன்டர்வியூஸ் வந்து நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன், உங்களோட நிறைய இன்டர்வியூஸ் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட்டாக இப்போ நிறைய பேரோட இன்டர்வியூஸ் நான் பார்க்குறேன். யூ ஆர் ரியலி குட், சூப்பர், நல்லா பண்ணிட்டுருக்கீங்க, நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டுருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. அண்டு ஆதன் சினிமாஸ் நேயர் எல்லாருக்கும் வந்து ஒரு 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 பெரிய பெரிய தேங்க்ஸ். ஸோ வந்து இந்த இந்த படம் இந்த படம் தாண்டி இதை நான் வந்து பண்ணிவிட்டேன், அதெல்லாம் தாண்டி நீங்கள் அதை பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து பாசிட்டிவாக என்கரேஜ்லாம் நான் சொல்ல முடியாது. இதை நீங்கள் பார்த்துட்டாலே எனக்கு என்ன அதுதான் எனக்கு தோணும். எனக்கு எல்லாம் எனக்கு ஆசை எனக்கு ஸ்க்ரீனில் வந்து என்ன நீங்கள் பார்த்துடணும் அப்படின்னு தான் எனக்கு என் ஆசையாக தான் இருந்துச்சு. ஸ்க்ரீனில் ஒரு நாள் நான் வந்துட மாட்டேனா, ஏன்னா என்னோடய பெரிய வழியே ஒரு நாள் நான் டிவியில் வந்துட மாட்டேனா அப்படின்னு ஒரு டைம் இருந்துச்சு. ஒரு நாள் அதுக்கப்புறம் ஒரு நாள் சேட்டலைட் டிவியில் வந்துட மாட்டேனா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் பெரிய டிவியில் வந்துட மாட்டேனான்னு இருந்துச்சு. அடுத்து இப்போ ஒரு நாள் ஸ்க்ரீனில் வர மாட்டேனா அப்படின்னு தான் நான் கேஸ்ட்லேருந்து தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் நன்றி. தேங்க்யூலாம் சொன்னால் அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதை தாண்டி என் உயிர்
உடல் எல்லாமே உங்களுக்கு தான். ஸோ அதனால் வந்து நான் லைஃப் லாங் நீங்கள் கொடுத்த எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுகிட்டே இருப்பேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் லவ் யூ ஆல். அண்டு இந்த சேனலுக்குமே வந்து நான் ஒரு பெரிய ஒரு ஆல் தி பெஸ்ட் வச்சுக்கிறேன். ஸோ நிறைய நிறைய ஷோஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், நிறையா நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் இந்த சேனலுக்கு வந்து நான் இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ப்ரோ. எப்பவுமே உங்களை நாங்கள் வெல்கம் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்பாக தான் நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க எப்பவுமே எல்லா இடத்துலையுமே, அது இருந்துகிட்டு தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் தொடரணும்லாம் சொல்ல மாட்டேங்குது, கண்டிப்பாக இருக்கும். ஒன் செகண்ட், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. இன்னும் சொல்ல உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு விடைபெறுது. நான் உங்கள் மாதிரி டடபெட்டிக்கு.